வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து 12th ரிசல்ட் வந்துச்சு. அந்த ரிசல்ட் வந்தபோது நமக்கு 16ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, அந்த ரிசல்ட்டுக்கான மாணவர்களுக்கு மார்க்லாம் பார்த்துருப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் அதில் சில டவுட்ஸ்லாம் வந்திருக்கும், சில மாணவர்களுக்கெல்லாம் ரீவல்யூஷன் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணியிருக்கும். ஸோ அதுக்கான பதிவு தான் இது. +2 மாணவர்கள் வந்து +1 அரியர்ஸ் இது ரெண்டு முறையும் July 16ஆம் தேதி நமக்கு வெளியிட்டாங்க. மாணவர்களோட மதிப்பெண் பட்டியல் வந்து நாளையிலேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சனிக்கிழமை 25ஆம் தேதியிலேருந்து நமக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எல்லாருமே அவங்கவுங்க பள்ளியில் போய் தான் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மதிப்பெண் பட்டியலை வந்து சரிபார்த்து பள்ளியோட முத்திரையிட்டு தலைமை ஆசிரியர் வந்து அதில் கையெழுத்து போட்டிருப்பார். அந்த மாதிரி தான் நமக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து மதிப்பெண் பட்டியல் வந்து விநியோகம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க. இதனால் மாணவர்கள் வந்து தனித்தேர்வுகளுக்கும் விடைத்தாளோட நகல் வேணும் அப்படிங்கும்போது, இல்லைனா அதை மறுக்கூட்டலுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பினாங்கன்னா அவங்க வந்து முதல்ல விண்ணப்பிக்கணும். அந்த விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி இன்னிலேருந்தே தொடங்கியிருக்குங்க. அதாவது 24 ஜூலைலேருந்து நமக்கு தொடங்கியிருக்கு. ஸோ அப்போ என்ன செய்யணும்னா, நமக்கு வந்து நம்மளோட பேப்பர் வாங்கி பார்க்கணும் அப்படின்ற ஜெராக்ஸ் வாங்கி பார்க்கணும் அப்படின்னு தோன்றவங்க இன்றைக்கி போய் நம்ம வந்து இன்னையிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேர்வு பேப்பரை வந்து வாங்கி பார்த்துட்டு அதில் ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு தான் அப்புறம் ரீவலேஷன் நம்ம போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. விடுதல் நகல் பெறுவதற்கு ஒவ்வொரு பாடத்திற்கும் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா 275 ரூபாயும் கொடுத்து தான் நம்ம வந்து அதை ஜெராக்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுக்கூட்டலுக்கு உயிரியல் பாடத்துக்கு மட்டும் 305, மற்ற பாடத்திற்கெல்லாம் 205 ரூபா கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நகல் பெறுவதற்கு 275 ரூபா மட்டும்தான், ஆனால் மறுக்கூடல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 305 ரூபாயும், பயாலஜிக்கு 305 ரூபாயும், மற்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 205 ரூபாயும் இருக்கிற மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்க. இப்போ வந்து மறுக்கூடலும் நம்ம பண்ணுறதுக்காக நம்ம அனுப்புறது இப்போ செய்யக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்னா, யாராருக்கெல்லாம் அந்த ஜெராக்ஸ் காப்பி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, விடைத்தாளோட நகல் யாரெல்லாம் கேட்கணும் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களோ அவங்க மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கான டைம் தான் July 30 வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 30ஆம் தேதிக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்னா, அந்த பேப்பர் வாங்குறதுக்காக அவங்கவுங்க பள்ளிகளுக்குள்ளேயே எந்த பள்ளியில் எழுதினாங்களோ அந்த பள்ளிகளுக்குள்ளேயே போய் அவங்க தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்காக விண்ணப்பிக்க போகிறீங்க, அதில் விண்ணப்ப பதிவு எண், விண்ணப்ப எண் இருக்கோ, பதிவு எண் இருக்கோ, விண்ணப்ப பாடங்கள், என்னென்ன பாடம் நம்ம விண்ணப்பிக்கிறோம் அதுக்கான கட்டணம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து அதில் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அதெல்லாம் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கான ஒரு ஒப்புகை சீட்டு மாதிரி ஒன்று வந்து உங்களுக்கு தருவாங்க. அந்த ஒப்புகை சீட்னா உங்கள்கிட்டருந்து இவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கோம், இந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒப்புகை சீட்டு இருக்கும். அந்த மாதிரி சீட்டை வந்து நம்ம கைக்கு கொடுப்பாங்க. அந்த சீட்டை வந்து நம்ம வாங்கி பாதுகாப்பாக வச்சுக்கணும். எப்போ வந்து அவங்க நகல் வருதோ, நகல் வரும்பொழுது அதை உங்ககிட்ட காட்டினீங்கன்னா அந்த நகலை வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா, அவங்க கரஸ்பாண்டிங் ஃபேக்கல்ட்டி கிட்ட போய் அந்த பாடத்திற்குரிய ஆசிரியர்கிட்ட போய் அந்த மறுக்கூட்டலுக்கான செக் பண்ணி பார்த்துக்கணும். செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதில் வந்து மார்க்ஸ் அதிகமாக வந்துச்சுனாலோ, இல்லை மார்க்கில் ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி தப்பாக ஏதாச்சும் போட்டிருந்தாங்களோ, நீங்கள் அதுக்கப்புறம் தான் திருப்பி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான டைமிங்ஸ் வந்து பின்னாடி வந்து கொஞ்ச நாள் கொடுப்பாங்க. இப்போ வந்து நகல் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மாணவர்கள்லாம் ரொம்ப வந்து பதட்டப்பட்டோ வேகமாக போய் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் எதுவும் யோசிக்கக்கூடாது. ஏன்னா கொரோனா டைமு, யாரும் எங்கும் அலைஞ்சு தெரிஞ்சிடலாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா, நகல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க பள்ளியில் எங்கே எக்ஸாம் எழுதினாங்களோ அந்த பள்ளியில் எக்ஸாம் சென்டரில் போய் அந்த தலைமை ஆசிரியரை பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து முழுசாக விஷயம் சொல்லிடுவாங்க, என்ன இருக்குது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ போகும்போது முகக்கவசம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருங்க. அரசு சொன்ன விதிமுறைகளெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்கள் மறுக்கூட்டுக்கான நகலை வாங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஸோ அதில் மாணவர்கள்லாம் அதுலேயும் உங்களுக்கு மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த பதிவை பற்றின உங்கள் டவுட்ஸ் எல்லாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனாக உடனே வேணும்னா கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் அனுப்புகிற விஷயம்லாம் உடனே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவை இவ்வளோ நேரம் அமைதியாக கேட்டிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. Thank you. Have a good day.